ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் புளி பாருங்க இந்த அளவு எடுத்து ஊற வச்சிருக்கேன். இப்போ இதை தண்ணியில் ஊற வச்சுப்போம். ஊற வச்சுட்டு நான் எப்போதுமே வந்து புளி ஊற வைக்கும்போது உப்பு வந்து சேர்த்துப்பேன். இது ஆனால் குழம்புக்கு பத்தாது, ஆனால் நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துப்பேன். உப்பு சேர்த்து ஊற வச்சா புளி குழம்பு டேஸ்டாக இருக்கும், அதனால நான் இந்த மாதிரி ஊற வச்சுப்பேன். புளி பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன். மண் சட்டி வந்து சூடு ஏற வந்து ரொம்ப லேட்டாகும், ஆனால் வந்து மண் சட்டியில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி கொதிச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா கொதிக்கும், அது ரொம்ப நேரத்துக்கு கொதிக்கும், சூடு நல்லா தாங்கும். இப்போ என் சட்டி காயட்டும், நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். பாருங்கள் சட்டி காய்ஞ்சிருச்சு. மீன் குழம்புக்கு ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் இந்த அளவு வெந்தயம் போடுறேன். நான் இன்னைக்கு வந்து 1 கிலோ மத்தி மீன் செய்ய போறேன். வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். பாருங்க நான் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து பாதி பாதியாக தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாலாம் கட் பண்ணிக்கல. 4 பச்சை மிளகாய் உடைச்சிருக்கேன், கருவேப்பில தாளிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ வெந்தயம் பொரிஞ்சதும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்க வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ இதை வந்து ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. வெங்காயம் வந்து கலர் மாறினா போதும், லேசாக வதங்கினா போதும். பாருங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வதங்க வேண்டாம், தேவையில்லை, அந்தளவுக்கு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க புளியை வந்து கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்க்க போறேன். புளி கரைச்சு ஊற்ற தண்ணி 3/4 லிட்டர் இருக்கணும். பாருங்க இப்ப வந்து புளி கரைச்சு ஊத்தியாச்சு. இந்த டைம் நம்ம என்ன செய்ய போறோம்னா, சேர்க்க போறோம்னா தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் வந்து 1 ஸ்பூன். நான் வந்து சோம்புத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன், ஜீரகத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். மிளகாத்தூள் வந்து 1-2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன். தனியாத்தூள் வந்து மீன் குழம்புக்கு ரொம்ப தேவையில்லை. இப்போ நம்ம இதை தான் சேர்க்க போகிறோம் மீன் குழம்புக்கு. இப்போ சேர்த்து மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்போ வந்து இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்குங்க, உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ கொதி வரட்டும். கொதி வந்ததும் ஹாஃப் ஃப்ளேமில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதி வர வரலாம் வெயிட் பண்ணுவோம் நம்ம. பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. மண் சட்டி வந்து நல்லா கொதிக்கும், அதனால் வந்து நம்ம ஹாஃப் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம். பாருங்க நான் சின்ன மூடியாக தான் 1/2 மூடி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து இப்போ திக்கான பாலாக வந்து மொத பால் மட்டுமே நம்ம எடுத்துப்போம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். தேங்காய் வந்து பறிச்சு எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிப்போம். மொத பால் மட்டும் எடுத்தால் போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு 100 ml 75 ml கிட்ட இருந்தால் போதும். அந்த அளவுக்கு 100 ml எடுக்கலாம். இப்போ பாருங்க குழம்பு வந்து ஒரு 15 நிமிஷமா நல்லா கொதிச்சு வச்சு. பாருங்க எப்படி கொதிச்சிருக்கு பாருங்க, நல்லா வாசனையெல்லாம் போயிடுச்சு, தூளோட வாசனையெல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நான் வந்து மாங்காய் சேர்த்து தான் வைக்க போறேன். கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்களா இல்லை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க? நான் வந்து தஞ்சாவூர், ஆக்சுவலாக எங்கள் ஊர் சைடு வந்து ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 6 பீஸ் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்கு வந்து எப்போதுமே வந்து மாங்காய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாக இருக்கும் குழம்பு. மாங்காய் போட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனையும் தேங்காய் பழையும் சேர்த்துக்கலாம். பாருங்க இனிமேல் மூடி போட வேண்டாம், நம்ம வந்து ஃபுல் ஸ்பீடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து மத்தி மீன் பாருங்க, நான் 1 கிலோ எடுத்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்க நான் உப்பு போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கேன். மத்தி மீன் வந்து ரொம்ப நல்லது, இதில் ஒமேகா 3 இருக்கிறதுனால பிரெயின் பவருக்கு ரொம்ப நல்லது, அதனால வந்து அடிக்கடி வாங்கி கொடுங்க பசங்களுக்கு. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் வந்து மீனை வந்து வடித்து குழம்புல சேர்த்துக்கலாம்.
இந்த டைமே நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இந்த பாருங்க, நான் திக்கான பால் தான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, இதையும் இதுல சேர்த்துப்போம். மீன் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சாச்சு, இப்ப ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்களேன், ஆஃப் பண்ணி மண் சட்டி பாருங்க, ரொம்ப நேரத்துக்கு அந்த கொதி இருந்துகிட்டே இருக்கும். அதனால ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூடு நல்லா இருக்கும், ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கரைஞ்சிடும் மீன். ஸோ அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த டைம். இப்படி வந்து மீன் குழம்பு வந்து வச்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.